வணக்கம். யுவா இந்தியா 2022 இந்த மெகா யூத் கான்ஃபரன்ஸோட நோக்கம் ஏனென்றால் மூணு குறிக்கோள், மூணு இலக்கை வச்சு தான் இந்த மெகா இளைஞர்கள் மாநாடு நடத்த போறோம். ஒன்று, போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு. இரண்டாவது, சாலை பாதுகாப்பு, ரோட் சேஃப்டி. மூன்றாவது வந்து பல்வேறு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த மூணு இலக்கை வைத்து இந்த நவம்பர் 16, 17, 18 மூணு நாளில் இந்துஸ்தான் காலேஜ் கிரவுண்ட்ஸில் வந்து 10,000 இளைஞர்கள் வரும் ஒரு ஒரு மாநாடு வந்து ரோட்டரி டெக் சிட்டி, மாவட்ட நிர்வாகம், மாநகர காவல் ஆணையாளர் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைத்து செய்கிற ஒரு ஒரு மாநாடுன்னே சொல்லலாம். இந்த மூணு இலக்கில் வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். பல்வேறு துறைகளிலிருந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், ரொம்ப சீனியர் ஆஃபீஸர்ஸ், பியூரோக்ராட்ஸ், லெப்டனன்ட் ஜெனரல் ரேங்க் ஆஃபீஸர்ஸ், அதே போல் யூத் ஐகான்ஸ் எல்லாரும் வர்றாங்க. இது வந்து இளைஞர்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கும் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதியாக கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம். அதே போல் காவலர்களை வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணுறதை பற்றி நம்ம மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர் எடுத்து சொல்லுவார்கள். இந்த இது வந்து 1000 மேற்பட்ட ஸ்கூல் குழந்தைகளும் 9,000 காலேஜ் குழந்தைகளும் பங்கேற்பாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து தேவையான அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். இந்த ப்ரோக்ராம் வந்து முக்கியமாக கலெக்டர் சொன்னது மாதிரி மூணு அப்ஜெக்டிவ்ஸோடு பண்ணுறோம். முக்கியமாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து போதைப் பொருட்கள் அண்ட் விபத்துக்களை தடுக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு மற்றும் இளைஞர்களை வந்து அதில் பங்கெடுக்க வைக்கிறது மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. போதைப் பொருட்களை தடுக்கிறது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணி அதில் 182 என்ட்ரிஸ் வந்து வந்திருக்குது. அதை ஒரு பேனல் ஆஃப் டைரக்டர்ஸ் அதை வியூ பண்ணி பெஸ்ட்டு 10 ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து அங்கே ஸ்க்ரீன் பண்ணுவோம். அந்த இந்த ப்ரோக்ராம் அப்போ யுவ இந்தியா ப்ரோக்ராம் அப்போ அதில் பெஸ்ட்டு ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து அதனுடைய டைரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து நம்முடைய ஏற்கனவே சொன்னது போல் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அதில் பெஸ்ட்டாக வரக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரை அவருடைய நெக்ஸ்ட் ஃபிலிமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு பருவமுறையொட்டி வந்து அனைத்து துறை அலுவலர்கிட்டையும் அந்த ஆய்வு கூட்டத்தை நடத்தியுள்ளோம். அடுத்த கட்டமாக மாவட்டத்தோட கண்காணிப்பு அலுவலர் என்ற நிலையில் மானிட்டரிங் ஆஃபீஸரோட ஆய்வு கூட்டமும் நடைபெற்றது. மாவட்டத்தில் உள்ள வல்னரபிளான பகுதிகள், 16 வல்னரபிளான பகுதிகள் இருக்கு. பவானி ஆற்றையொட்டி இருக்கிற பகுதி, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு சில பகுதிகள், வால்பாறையில் இருக்கிற பகுதிகள், ஆனமலையில் ஒரு சில பகுதிகள், இந்த மாதிரி இன்னண்டேஷன் முன்னாடி கண்டறிந்த 16 வல்னரபிள் லொக்கேஷன், பதற்றமான இந்த வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வர்ற இடங்களை வந்து ஆய்வு செய்திருக்கோம். அதில் எல்லாம் வந்து முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி பகுதியில் இருக்கிற கல்வர்ட்ஸ் மற்றும் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் வந்து தூர் வாரியிருக்கோம். அது வந்து ஒரு ஒரு மேஜர் ப்ரோக்ராமாக கடந்த 4 அந்த வேலை நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு 85% வந்து மாநகராட்சி பகுதியிலேயும் பிற பகுதிகளில் 90 மேலும் முடிஞ்சிருக்கு. மாநகராட்சி பகுதியில் இந்த ஒரு வாரத்தில் மிச்சம் இருக்கிற பணிகளும் முடிய உள்ளது. அதே போல் ஏதாவது அவசர காலகட்டத்தில் தேவைப்படும் பட்சத்தில் நம்ம ஃபயர் சர்வீஸ், ஃபயர் அண்ட் சேஃப்டி சர்வீஸுடனே என்டிஎம்ஏ, எஸ்டிஎம்ஏ போன்ற நிறுவனங்களோடையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வசதி ஏற்படுத்தியிருக்கோம். அனைத்து தாலுக்கு ஆஃபீஸ்லேயும் வந்து கட்டுப்பாட்டு அறைகள் திறந்துள்ளோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் 24 இயங்கும் கட்டுப்பாட்டு அறையும் துவக்கியுள்ளோம். அதுக்கான பத்திரிகை செய்தி கூட நேற்று கொடுத்துருக்கேன். எல்லா கோணத்திலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வடகிழக்கு பருவமழையை சமாளிக்கிறதுக்கான எல்லா தயார் எடுப்புலையும் மாவட்ட நிர்வாகம் உள்ளது. கேரளா பகுதியில் இருக்கிற ஒரு சில மாவட்டங்களில், குறிப்பாக ஆலப்பி, கோட்டயம் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற தகவலின் அடிப்படையில் வந்து அங்கே இந்த டக்ஸ் வந்து நிறைய கல்லிங் பண்ணியிருக்காங்க, நிறைய அதோட உருமாற்றம் வந்தது கண்டறியப்பட்டிருக்கு உள்ள தகவல் அடிப்படையில் நம்ம வாளையார் செக் போஸ்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கேன். கடந்த ஒரு 6 வந்து தீவிரமாக
இந்த கோழி மற்றும் கோழி சார்ந்த பொருட்கள் வரும்போது கண்காணிப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம். கேரளா பகிர்ந்து வர்றது வந்து திருப்பி கூடி அனுப்பிட்டு இருக்கிறோம். அது கண்காணிப்பில் உள்ளது. இங்கே இதுவரைக்கும் கேசஸ் ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணலை. நம்ம தீவிரமாக கண்காணிச்சுட்டு இருக்கிறோம்.